சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? விவரிக்க முடியாத தேவ கிருபை உங்களை நிரப்பப் போகிறது. அதற்காக தான் இந்த பாதையில் போகிறீங்க. பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள், பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள். பாஸ்டர், நான் போகிற பாதை எனக்கு தெரியல, நான் என்ன தப்பு செய்தேன், நான் என்ன அநியாயம் செய்தேன், ஏன் இந்த பாதையில் போகிறேன்? பலத்தின் மேல் பலன் அடைய, பலத்தின் மேல் பலன் அடைய. இந்த பலனை உலக ஞானத்தினால் பெற முடியாது, உலக திறமையினால் பெற முடியாது. இந்த ஆசீர்வாதம், இந்த அபிஷேகம் ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் வகுத்த வழி அது. அதில் போகிறீங்களா? கண்ணீரோடு போங்க, கண்ணீரோடு போங்க. எனக்கு ஏன் இது நடக்குதுன்னு சொல்லி கேள்வி கேட்காதீங்க. இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்க, உங்கள் மேலே ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் சரீரத்தில் வேதனைப்படுறீங்க, அதனால தான் குடும்பத்தில் வேதனைப்படுறீங்க, அதனால தான் தனித்து விடப்படுறீங்க, அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், எண்ணி முடியாத பிரச்சனைகள். ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு தனக்காக தேவ பிள்ளைகளை அழுகையின் பள்ளத்தாக்குக்குள் அழைக்கிறார். அது ஒரு அழைப்பு.